Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இறைவா வித்துக்குள் நெடுமரத்தை வைத்தாய், அன்பு விளைகின்ற நிலமாக இதனை வைத்தாய், முத்துதனை சிப்பிக்குள் வைத்தாய், நெஞ்சில் முகிழ்த்து வரும் ஆசையை உறவில் வைத்தாய். இத்தனையும் அமைத்திட்ட இறைவா, எங்கள் இனிய தலைவா, தனித்தவனே, தன்னிகரத்தவனே, தனக்குவம் இல்லாதவனே, உனக்கே புகழெல்லாம். மனிதகுலத்தினுடைய அழகிய வாழ்க்கையை வடிவமைப்பதிலே உன்னுடைய அருள்திரு தூதர் அன்னல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதகுலத்திற்கு அனுப்பியது நாங்கள் பெற்ற பெரும்பேர். இந்த பெரும்பேற்றை நிச்சயமாக நாங்கள், இந்த பேற்றுக்காக உனக்கு நாங்கள் காலமெல்லாம் நன்றி செலுத்தும். இளற வாழ்க்கை மனித வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. அந்த அண்டல் நபிகளாரை பின்பற்றி வாழ்கின்ற பேற்றை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக. பெருமை மிகுந்தோரே, அருமை பெருமக்களே, இல்லறம் நல்லறமாக ஆம். வாழ்க்கை என்றாலே இல்லற வாழ்க்கைதான் வாழ்க்கை. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை ஏதோ இயக்குதலாக இருக்கலாம், இயங்குதலாக இருக்கலாமே தவிர அது வாழ்க்கையாகி விடாது, நிறைவான வாழ்க்கையாகி விடாது. ஏனென்றால் இறைவன் மனிதர்களை ஜோடி ஜோடியாகவே படைத்திருக்கிறான். வஹலக்குனாக்கும் அசுவாஜா, உங்களை நாம் ஜோடி ஜோடியாக இணையாக. ஆக வாழ்க்கையிலே ஆதத்தை படைத்திட்டு அந்த ரப்புல் ஆலமீன் அவ்வாவையும் படைத்தான் அவரிலிருந்தே. அதனாலே வாழ்க்கை என்பது இணைந்து வாழ்வது, சேர்ந்து வாழ்வது. வாழ்க்கை என்றாலே தேவைகளின் தேடல், தேவைகள். மனிதன் தேவையுள்ளவன், இறைவன் தேவையற்றவன். இந்த மனிதனுடைய தேவைகளிலே மிக முக்கியமான தேவை இவன் பருவம் எய்திய பிறகு குடும்ப வாழ்க்கையினுடைய தேவை. தேவைகளிலே மிக முக்கியமான ஒன்று குடும்ப வாழ்க்கை. நபிகளா சொன்னார்கள், உங்களில் எவர்கள் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு தகுதி படைத்தவராக, உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக எவர் தயாராகின்றாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். எல்லாவல்ல இறைவன், மனிதன் திருமணம் செய்து கொள்வதை இறைவன் ஆகுமாக்கி இருக்கிறான், அதை வலியுறுத்தி இருக்கிறான். மங்கையரில் மார்க்கம் அனுமதித்துள்ள மங்கையரில் ஆண்கள் உங்கள் மனம் விரும்புகின்றவர்களை மணந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மன விருப்பம், இல்லறம் நல்லறமாக ஆவதற்கு மன விருப்பம், மனம் ஒன்றி போதல், மனம் விரும்பி இணைதல், இந்த வாழ்க்கையிலே தான். அப்போ இந்த திருமணத்தை எடுத்துக்கொண்டால், நிக்காக என்றாலே திருமணம், மனம் விரும்பி திருமணம். பெற்றோர்களும் சரி மற்றவர்களும் சரி, தான் பிள்ளை விரும்புகின்ற, தன் மகள் விருப்பப்படுகின்ற அந்த மணாளனை, பெண்ணை நீங்கள் பெரும்பாலும் தேடித்தர வேண்டும். அவருடைய குடும்பங்கள், மற்றபடி அந்த பெண்களுடைய, அந்த ஆண்களுடைய குண ஒழுக்க நலன்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மனம் விரும்பாமல் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் திருமணம் செய்து வைத்து விடாதீர்கள். அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், அவர்களை உதாசீனப்படுத்தி வைத்துவிடும். அந்த வாழ்க்கையே அது பாழ்பட்டு போய்விடும். பார்க்கிறோம், விருப்பமில்லாமல் இணைகின்ற போது அதன் விளைவுகள் மிகப்பெரிய விபரீதமாக அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பாக, அல்லது அந்த ஆணுக்கு ஒரு பாதிப்பாக ஆகிவிடுகின்றது. எனவேதான் இஸ்லாம், அதே நேரத்தில் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்கள், உங்களை பெற்றவர்கள், அவர்களை மறந்துவிடக்கூடாது. உங்களுக்காக வேண்டி தங்களை வருத்தி கொண்டு, உங்களுக்காக வேண்டி உங்களை வாழ வைத்தவர்கள், படிக்க வைத்தவர்கள், உங்களை உருவாக்கியவர்கள், அவர்களுடைய விருப்பமில்லாமல் நீங்கள் யாரையும் எதற்காகவும் நீங்கள் அழைத்து கொண்டோ கூட்டிக் கொண்டோ நீங்கள் சென்றுவிடக்கூடாது. அது அவர்களுக்கு செய்கின்ற ஒரு துரோகம் மட்டுமல்ல, இறைவனுக்கும் நீங்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகம். 20 ஆண்டுகள் 22 ஆண்டுகளாக உங்களை வளர்த்து ஆளாக்கிய உங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் கல்லூரிகளிலோ பல்கலைக்கழகங்களோ நுழைந்துவிட்ட பிறகு காதல் என்னும் பெயரில் யாரையோ எவனையோ நீங்கள், அவன் பின்னாலே போவது, அவள் பின்னாலே போவது, அது உண்மையிலேயே எந்த வகையிலும் நியாயமல்ல.
நியாயமாக இருக்குமேயே அவங்களுடைய பெற்றோருடைய விருப்பத்தோடு பாருங்கள், அவருடைய ஒப்புதலோடு நீங்கள் செயல்படுங்கள். இதில் மிக கவனமாக இருக்க வேண்டிய விலை என்றால், காலமெல்லாம் பெற்றோர்களுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் உடைய மன வருத்தத்திற்கும் ஆளாகிறீர்கள். அது உங்களை மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையை பாதித்துவிடும். எந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிம்மதி இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வாழ்க்கை பெற்றோர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தியதால் அது வாழ்விட்டு போய்விடும். அதனாலே தான் அந்த வாழ்க்கையை நீங்கள் அந்த இல்லறத்தை நல்லறமாக்குவதற்கு முதலில் உடைய பெற்றோருடைய ஒப்புதல், பெற்றோருடைய அந்த மகிழ்ச்சி மன விருப்பம் அதை நீங்கள் கொண்டு வாருங்கள். அடுத்து நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையா நல்ல கணவனாக வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கணவன், நல்ல கணவன் யார் என்றால், ஒரு ஆண்மகன் தான் சிறந்த கணவனாக பொறுப்புள்ள கணவனாக வாழ்ந்து காட்டுவதில் தான் அவருடைய நிம்மதி இருக்கிறது. அதே போல பெண்ணாக இருந்தால் நல்ல மனைவியாக, மனைவிக்குரிய பண்பு, அடக்கம், அமைதி, உங்களுடைய அவருடைய பெற்றோர்களை மதித்தல், விருந்து விருந்துக்கு வருகின்றவர்களை உபசரித்தல், குடும்பத்தை கவனித்தல், உங்களுடைய குழந்தைகளை வளர்த்தல், இப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளுக்கிடையிலே அவர்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆம், இறைமறை குர்ஆன் இல்லறம் நல்லறமாக ஆகுவதற்கு அழகான இலக்கிய நயம் சுட்டுகின்ற ஒரு ஓமை, ஹுன்ன லிபாசுல் லகும் வான்தும் லிபாசுல் லகும். அந்த பெண்கள் உங்கள் மனைவியர் உங்களுக்கு ஆடை போன்றவர்கள், நீங்கள் அவர்களுக்கு ஆடை போன்றவர்கள். கணவன் மனைவிக்கிடையிலான உறவுகளை ஆடைக்கு ஒப்பிடுகிறது, ஆடையோடு ஒப்பிட்டு சொல்கிறது. ஆடையினுடைய அருமை அம்சம், முதல் அம்சம் அது அழகு சேர்ப்பது, மானம் காப்பது, குறைகளை மறைப்பது. ஆடையினுடைய முதல் அம்சமே அழகு, அதை அணிபவருக்கு அழகு. அதே போல கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் அழகாக இருத்தல். அதே போல அது பாதுகாப்பு, உடலின் குறைகளை பாதுகாப்பதிலே ஆடை மிகவும் அங்கு வகிக்கிறது. அதே போல கணவனிடம் ஒரு குறை கண்டாலோ, மனைவியிடம் ஒரு குறை கண்டாலோ அதை மறைத்து விடுவது, மன்னித்து விடுதல், இது உன்னதமான பண்புகள். அதே போல பாதுகாப்பு, ஆடையினுடைய அம்சங்களில் இன்னொன்று பாதுகாப்பு. கணவன் மனைவிக்கு பாதுகாப்பாகவும், மனைவி கணவனுக்கு பாதுகாப்பாகவும், இல்லறம் நல்லறமாக ஆவதற்கு இப்படிப்பட்ட உறவுகள் இறைமறை. அமீன் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் நஃபுசிக்கும் அஸ்வாஜன் தஸ்குன் இலைஹா. அல்லாஹ்வுடைய சான்றுகளிலே, அத்தாட்சிகளிலே உள்ளது, உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவி இறைவன் படைத்திருப்பது. இந்த மனைவி, இந்த பெண் யாரோ அல்ல, உங்களிலிருந்து வந்தவள். ஆதத்திலிருந்தால் ஹவ்வா வந்தால் அதே போல உங்களிலே இருந்து தோன்றியவள். அந்த உணர்வு, இந்த பெண் யாரோ அல்ல, அவள் நம்மில் ஒரு பகுதி, நல்ல பகுதி. ஆம், நல்ல மனைவி நல்ல பகுதி. உங்களிலே சிறந்தவன் யார் என்றால், எவன் தன்னுடைய மனைவிக்கு தன் குடும்பத்தாளுக்கு நல்லவனாக நடக்கின்றானோ அவன்தான் சிறந்தவன். ஆக அந்த இல்லறம் நல்லறமாக ஆவதற்கு விட்டு கொடுத்தல், சகித்து போதல், பொறுத்து போதல். ஆம், விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை, கெட்டு போகின்றவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. வெளியிலே யார் யாருக்கோ சகித்து வருகின்ற நாம், வெளியிலே யார் யாருடைய தவறுகளையோ பொறுத்து போகின்ற நாம், நம்முடைய மனைவியினுடைய தவறை மன்னிக்க கூடாதா? நம்முடைய கணவனுடைய தவறுகளை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? இல்லை, இல்லறம் நல்லறமாக வேண்டும். நல்ல குடும்பம்தான் நல்ல அல்லாஹ்வுடைய அருள் சுரக்குகின்ற இல்லம். ஆ, என் வீடு எனக்கு சொர்க்கம். ஆ, முதலில் மறுமையினுடைய சொர்க்கத்திற்கு முன்னால் நம்முடைய வீட்டை நாம் சொர்க்கமாக்க வேண்டும். சொர்க்கமாக்குதல் என்பது கணவன் மனைவியை நேசிப்பதும், மனைவி கணவனை நேசிப்பதும். ஆம், இந்த நேசம்தான் உண்மையான பாசம்தான், அந்த ஆழமான அன்பும் காதலும் கருணையும் தான் இருவருக்கும் இடையிலானே அந்த உறவுகளை வலுப்படுத்தி இல்லறத்தை நல்லறமாக ஆக்கும். இதில் நாம் மிகுந்த கவனத்தோடு வாழ். நல்ல மனைவியால் நீ அவளை பார்த்தால் உன்னை புன்னகையோடு வரவேற்பாள். எதையாவது செய்யும்படி சொன்னால் செய்து முடிப்பாள். நீ வெளியிலே சென்று விட்டாள், தன்னையும் தன் கற்பையும் பேணி பாதுகாப்பாளே அவள் தான் நல்லவள். ஐவேளை தொழுகை தொழுது, ரமலானின் நோன்புகளை நோற்று, தன் கணவனுக்கு சரியான முறையில் பணிவிட செய்கின்ற பெண்
அவள் நாடுகின்ற சொர்க்க வாசல் வழியாக சொர்க்கம் செல்லலாம் என்றார்கள் நபிகளா. ஆக இப்படி நோக்கம் என்னவென்றால், இல்லறம் நல்லறமாகுவதற்கு இறைவனும் இறை தூதரும் அருமையான பண்பாடுகளை தந்திருக்கிறார். உன் மனைவியிடத்திலே ஒரு தவறு ஒரு கெட்ட குணம் கண்டால் நீ அவசரப்பட்டு அவளை ஒதுக்கி விடாதே, வெறுத்து விடாதே, நல்ல வார்த்தைகளால் சொல்லு. அதன் பிறகு படுக்கை விட்டு சற்று தள்ளி வை, லேசாக கண்டி. பின்னாலே உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவுகளை உருவாக்கக்கூடிய நல்லவர்கள் மூலமாக பேசி தீர்த்துக்கொள். எவ்வளவு அருமையான நல்ல வழிமுறைகளை நெறிமுறைகளை இல்லறம் நல்லறமாக ஆவதற்கு. ஏனென்றால் ஒரு குடும்பம்தான் நல்லறம் பெறுகின்ற குடும்பம்தான் ஒரு சமூகம். சமுதாயம் சமுதாயம் என்று சொல்கின்றோமே, எது சமுதாயம், யார் சமுதாயத்தவர்கள்? ஒவ்வொரு குடும்பமும் தான் சமுதாயத்தின் அங்கத்தினர்கள். இந்த குடும்பம் ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனுஷியும் குடும்பத்தை சரியாக வைக்கின்ற போது சமூகத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை செய்கின்றார்கள், உறவுகளை தருகிறார்கள். ஏனென்றால் ஒரு நல்ல நல்லறம் பேணுகின்ற தம்பதிகளால் தான் நல்ல குழந்தைகளை சமூகத்திற்கு தர முடியும். நல்ல பண்பாடு மிகுந்திட்ட ஒழுக்க சீரர்களாக அவர்களை தருவதற்கு அடிப்படை காரணமே இந்த நல்லறம் தான். அதனாலே எந்த நிலையிலும் தேவையற்ற முறையிலே சண்டை சச்சரவுகள் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதங்கள் சர்ச்சைகள் என்று சொல்லி நிம்மதியை குலைத்து கொள்ளக்கூடாது. காரணம், நிம்மதி எதற்கு? திருமணம் என்றால் ஒரு ஆணையும் பெண்ணையும் வயதுக்கு வந்தவர்களை திருமணத்தின் பெயரால் இணைத்து வைப்பதன் அடிப்படை நோக்கமே நீ தஸ்குனு இலைகா, நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு, சீராக வாழ்வதற்கு, சுகமாக வாழ்வதற்கு. அந்த தஸ்கு இல்லறத்தின் பர்பஸே சுகமாக வாழ்வது. நோன்பின் நோக்கம் லல்லக்கும் தத்தகோ முத்தகினாக ஆகுவது. இல்லறத்தின் நோக்கம் நிம்மதியாக அதாவது வாழ்வது, குடும்பத்தை நிம்மதியாக அமைத்துக் கொள்வது. அந்த நிம்மதிக்கு கணவன் பங்களிப்பும் மனைவியினுடைய பங்களிப்பும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இருவருக்குமே இல்லறம் அல்ல. பெற்றோர்கள் பலர் முன்னிலையில் உறவுகள் நண்புகள் முன்னிலையில் மிக பெரும் அவங்க எடுத்து நமக்கு திருமணம் நடத்தி வைத்து வாழ்த்தினார்கள். அந்த வாழ்க்கை அதுவரைக்கும் தான். அதன் பிறகு வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய பங்களிப்பு உங்களுக்கு, பெற்றோர்கள் அதுவரைக்கும் தான் வர வேண்டும். உங்களுக்காக வேண்டி திருமண ஏற்பாடுகள் செய்து பத்திரிகைகள் அழித்து உறவுகளை அழைத்து கண்ணியப்படுத்தி உங்கள் அந்த அரங்கு வரை வர வைப்பார்கள். அதன் பிறகு அந்த வாழ்க்கையை தக்க வைப்பது உங்கள் கைகளிலே, உங்களுக்கு இருக்கிறது, அதை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அவசர கோலத்திலே அந்த திருமணத்தை பாழ்படுத்தி விடக்கூடாது. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், திருமணம் என்றால் ஒரு ஒப்பந்தம், முறிந்து போகாத ஒப்பந்தம், முறிக்கக்கூடாத ஒப்பந்தம். ஏனென்றால் அந்த ஒப்பந்தம் என்பது பெருமனை பேச்சுவார்த்தையின் ஒப்பந்தம் அல்ல, ஒரு வணிக வியாபாரத்தினுடைய ஒப்பந்தம் அல்ல, வாழ்க்கை ஒப்பந்தம். அந்த வாழ்க்கை ஒப்பந்தத்தை அவசரப்பட்டு இன்றைக்கெல்லாம் பல திருமணங்கள் அவசர அவசரமாகவே கறி போகின்றன. திருமணங்கள் அவசர அவசரமாகி விவாகரத்திலே முடிந்து போவதனுடைய அடிப்படை காரணம் பிள்ளைகளுடைய அவசர புத்தி, பிள்ளைகளுடைய அவசரம், பெற்றோர்களுடைய அந்த கண்ணியம் அறியாமல், தன்னுடைய உறவுகளை பற்றிய கவலைப்படாமல், இவருடைய அந்த ஈகோ, அந்த தாண்டோடித்தனம், அந்த நீயா நானா என்று சொல்கின்ற போட்டி ஓடுகின்ற அந்த நிலைகள், நான் சம்பாதிக்கிறேன் உனக்கெல்லாம் நான் கட்டுப்பட வேண்டும், நான் சம்பாதிக்கிறேன் உனக்கு நானே அடிபணிய வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு ஈகோ. குடும்பங்களுடைய அந்த உணர்வுகள் என்பது உண்மையிலேயே அருமை சகோதரர்களே, இந்த உறவுகளுக்கான அடிப்படை தேவைகள் என்பது மிக உன்னதமாக இருக்கிறது, நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த மறதி என்பது நம்மை பாழ்படுத்திவிடும். திருமணம் இல்லறமாக ஆக நல்லறமாக ஆவதற்கு இது மிகுந்த ஒரு கவனமாக நாம் இருக்க வேண்டும், அதை பாழ்படுத்திவிடும். அதனாலே அருமை நண்பர்களே, என் பெற்றோர்களே, என் பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் நல்லறமாக ஆவதற்கு நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரை கூற வேண்டும். அனாவசியமாக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய குடும்ப விவகாரங்களிலே தலையிட்டு சிறிதை பெரிதாக்கிவிடக்கூடாது. அவர்களுக்கு தேவையற்ற முறையிலே உற்சாகங்களை கொடுத்து அவர்களை நீங்கள் பாழ்படுத்தி விடக்கூடாது. அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கிடையிலே பிறவிகளையும் பிளவுகளையும் ஊட்டிவிடக்கூடாது.
அதில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். காரணம், தம்பதிகள் நினைப்பதால் மட்டும் நல்லதமாகி விடாது இல்லறம். பெற்றோர்கள் நினைக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை வாழவிட வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும். அதே போல மாமனார் மாமியாரை மதிப்பது மட்டுமல்லாமல் பெற்றோர்களை மதிப்பதும் உடைய கடமைகளாக இருக்கிறது. அவருடைய நல்ல ஆசிகள், நல்ல துவாக்கள், நல்ல நல்வாழ்த்துகள் நமக்கு தேவை. காரணம், வாழ்க்கை என்பது அதுதான். வாழ்க்கை என்பது வாழ்த்திலே, ஆசீர்வாதத்திலே, அன்பிலே, அரவணைப்பிலே, உறவுகளிலே, உணர்வுகளிலே இருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. அதனாலே இல்லறம் நல்லறமாக ஆக ஒவ்வொருவருக்கும் என்று தனி பங்கு இருக்கிறது. அந்த பங்கை மறந்துவிடக்கூடாது. ஏதோ திருமணம் முடித்து கொடுத்து விட்டோம், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பது அல்ல. அவர்களை வாழவிட வேண்டும், வாழ வைக்க வேண்டும். அனாவசியமாக உடைய வாழ்க்கையில் குறுக்கீடு செய்து அவர்களை நாம் திசை திருப்பிவிடக்கூடாது. அவர்களுக்கிடையில் நாம் பிளவுகளை உண்டாக்கிவிட நாமே அறிந்தோ அறியாமலோ காரணமாகிவிடக்கூடாது. இனியவர்களே, அன்பு பெருமக்களே, இல்லறம் நடத்துங்கள், நல்லறமாக்குங்கள். நல்லறத்தை மிகச்சிறப்பாக நடத்துவதன் மூலமாக இந்த சமூகத்தை ஹைர உம்மத், மிகச்சிறந்த சமூகமாக ஆக்குவதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. சமத்துவ சமுதாயமாக இந்த சமூகத்தை ஆக்குவதில் இருக்கிறது. அதனாலே நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, அவசரப்படாதவராக, பொறுமை காக்கின்றவர்களாக, விட்டு கொடுக்கின்றவர்களாக, சகித்து போகின்றவர்களாக இருக்க வேண்டும். இதனால் நாம் எதுவும் எந்தையும் நாம் இழந்துவிடப் போவதில்லை. அல்லாஹ்வுடைய அன்பு மரபு இருக்கும். நபிகளாருடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். பெருமானாருடைய இல்லற வாழ்க்கை நல்லறமாகவதற்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டு முன்மாதிரி. ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உன்னத பண்பாடுகளை நம் அனைவருக்கும் தந்தல்வாராக என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி, அல்ஹிதாயா குழுவினருக்கு நன்றி கூறி, என் அன்பு அன்பர் ஹாஜி நியாஸ் அவர்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.